1991 31 வயதான குளோரியா என்ற பெண்ணுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு கலிபோர்னியாவில் உள்ள வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவசர அறை அழைத்துச் செல்லப்பட்டவுடன் அவர் உடம்பில் விசித்திரமான மாற்றத்தை அங்குள்ள வைத்தியர் ஒருவர் கண்டுள்ளார். ஒரு சில நொடிகளில் அந்த அறையில் இருந்த வைத்தியர் மற்றும் தாதியர்கள் அலறும் சத்தம் வெளியில் இருப்பவர்களுக்கு கேட்கின்றது. அதே வேளையில் வைத்தியசாலையில் இருக்கும் அனைவரும் வெளியேற்றப்படுகின்றார்கள். வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட குளோரியாவுக்கு இதய துடிப்பு மிக வேகமாக உள்ளதை கண்ட வைத்தியர்கள் டெஃபிபிரிலேட்டர் பயன்படுத்தி இதய துடிப்பை சீராக்க நினைத்த பொழுதுதான் குளோரியாவின் உடம்பில் நிகழும் மாற்றத்தை கண்டறிந்துள்ளார்கள். முதலில் குளோரியாவின் வாயிலிருந்து வித்தியாசமான பூண்டு நாற்றமும் அவரது உடம்பை தொடும் பொழுது எண்ணெய் தன்மையாக இருந்துள்ளதையும் கவனித்துள்ளார்கள் அங்கிருந்த வைத்தியர்கள். பின் இரத்த பரிசோதனைக்காக ஒரு தாதியர் குளோரியாவின் உடம்பில் இருந்த இரத்தத்தை எடுக்க முயன்றுள்ள சமயத்தில் மீண்டும் அந்த அறை முழுவதும் புதிதாக ஒரு வாசனை வந்துள்ளது. இரத்தத்தை முழுவதுமாக எடுத்த தாதியார் ஜூலி என்ற ஒரு வைத்தியரிடம் கொடுத்துள்ளார். அந்த இரத்தத்தை பார்த்த ஜூலிக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்துள்ளது. அந்த இரத்தம் முழுவதும் படிகங்கள் பதிக்கப்பட்டது போன்று இருந்துள்ளது. இரத்தத்தை எடுத்த தாதியாரும் திடீரென்று அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். அதே போலவே அந்த அறையில் இருந்த அனைவரும் மயங்கி விழுந்துள்ளனர். அதை தொடர்ந்துதான் வைத்தியசாலையில் இருந்து அனைவரும் வெளியேற்றப்படுகின்றார்கள். அதே வேளையில் குளோரியாவின் உயிரும் பிரிந்து விடுகின்றது. பின் வைத்தியசாலையை சோதனை செய்த வேளையில் வைத்தியசாலையில் இருக்கும் எந்த ஒரு ரசாயனத்தினாலும் இது நடைபெறவில்லை என தெரிய வந்துள்ளது. வீட்டில் இருந்தபடியே இந்த புற்றுநோயை எவ்வாறு தடுக்கலாம் என்று பல முறைகளை பயன்படுத்தி வந்துள்ளார் குளோரியா. வலிக்கான மாத்திரையாக DMSO என்ற ஒரு மாத்திரையை குடித்து வந்துள்ளார். ஆனால் இந்த மாத்திரையை அந்த நாடு தடை செய்துள்ளது. ஆனாலும் இதை வாங்கி பாவித்துள்ளார் குளோரியா. அதேபோல் இதன் கிரீமை தலை முதல் கால் வரை பூசி வந்துள்ளார். இதனால் தான் அவரது உடல் எண்ணெய் தன்மையாகவும் வாயிலிருந்து பூண்டு நாற்றமும் வந்துள்ளது. இந்த ரசாயன மருந்துதான் இவரது உடலில் இருந்து வெளியேறாமல் உடல் உள்ளேயே இருந்துள்ளது. மேலும் இவர் வைத்தியசாலைக்கு வரும் பொழுது ஆக்சிஜனையும் பாவித்துள்ளார். ஆகவே இவர் உடலில் இருந்த ரசாயனத்துடன் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்துள்ளதால் இன்னும் ஒரு ரசாயனம் புதிதாக உருவாகியுள்ளது. அதற்கு பிறகு டெஃபிபிரிலேட்டரை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட அதிர்வின் மூலம் மீண்டும் ஒரு ரசாயனம் இவர் உடலினுள் உருவாகியுள்ளது. இப்பொழுது உருவான ரசாயனம் தான் உலக போர் 2 பயன்படுத்தப்பட்டுள்ளதையும் குறிப்பிடத்தக்கது. அதே போலவே இரத்தத்தை பரிசோதனை செய்வதற்காக இரத்தத்தை எடுத்த பொழுது அவரது உடம்பில் உள்ள இரத்தம் வெளியாகி அங்குள்ளவர்களை பாதித்துள்ளது என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.